ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய வியூவர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட வந்து 5 to 6 months வந்து எந்த ஒரு கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கமெண்ட்டை வந்து படிக்கிறேன், ஆனால் படித்து மொபைலில் படிக்க சொல்ல எனக்கு இன்ஸ்டண்ட்டில் ரிப்ளை பண்ண அந்த டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னுடைய இஷ்யூ என்ன. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 months 3 months நானும் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். 2 months 3 months இன்னும் முடியல வேலை. ஸோ உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸ்க்கும். ஓகே, சரி. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட சரி, உங்களுடைய கிளாஸஸ் ஹோம்ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஆக்டிவில் இருங்க தயவு செஞ்சு. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் ஆக்டிவில் இருங்க. அப்படிலாம் நீங்கள் எனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் எனக்கு என் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே, அதுவும் ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ வெபினர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்னடாது ஒரு மாதமாக அந்த ஆக்டிவ் இல்லையே அப்படின்னு நினச்சிட்ருக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் நான் ஆக்டிவாக இருக்கேன். மேபி செப்டம்பரில் உங்களுக்கு நார்மலாக நம்ம யூடியூப் சேனல் ஆக்டிவில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி மூவ் ஆச்சு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த லாஜிக் வீடியோவில் போய் பார்த்துருப்பீங்க. இப்போது நாளைக்கோட மூமெண்ட் நம்ம எப்படி இருக்கும், என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி 50 டே சார்ட் இது. ஓகே, நிஃப்டி 50 டே சார்ட். டே சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கேண்டலில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டலில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டி 1000-1300 அந்த அளவுக்கு பெரிய ரொம்ப பெரிய மூமெண்டம் கொடுத்துச்சு இன்றைக்கி. ஓகே, ஸோ இந்த ஆப்போசிட் மூவ் ஆக சொல்லும் நம்ம என்ன மாதிரி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்டிங்லேயே கூடவே ட்ராவல் பண்ணிடலாம். ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுனா எக்ஸ்பைரி அந்த மாதிரி ஒரு விஷயம் வர சொல்ல வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் மூவ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது க்ரீனில் க்ளோஸ் கொடுத்துருக்கு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரெட்டில், ஃபின் நிஃப்டியும் வந்து க்ரீனில் தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. ரைட், இது வந்து டே சார்ட்டுடைய கேண்டில். இதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்காக வந்து 10 minutes டைம் ஃபிரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னமும் ஸ்டில் பையர்ஸ் தான் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, இன்னமும் ஸ்டில் பையர்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லோவையும் இன்னும் பிரேக் பண்ணலை. நிஃப்டி 50 எந்த ஒரு லோவையும் இன்னும் பிரேக் பண்ணலை. நியூ ஹை தான் வந்து க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. நியூ ஹை தான் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், நிறைய பேர் என்னென்னா, இது ஓகே இந்த டைம் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடும், இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பிரேக் டவுன் ஆனதுக்கு அப்புறம் இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் டிசிஷன் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஷார்ட் பண்ணுறத பற்றி எந்த ஒரு பிளானும் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நல்லா இங்கே பாருங்கள், செல்லிங் நல்லா ஸ்ட்ராங்காக தான் செல்லாக இருக்குது. ஆனால் திரும்ப பையர்ஸ் கேப் அப், திரும்ப வந்து என்ன அந்த ஒரு கேப் அப் ஆனதுக்கு சடனாக செல், திரும்ப ரிக்கவரி. அதே மாதிரி இங்கேயும் பார்த்து எல்லா இடத்துலையும் பாருங்கள், நல்ல செல்லு திரும்ப ரிக்கவரி. இந்த மாதிரி ஆகிட்டு சொல்ல நம்ம வந்து இதில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடாது. எது ஷார்ட்கான எந்த ஒரு பிளானையும் நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலான்னா, ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து சஸ்டன்ட் ஆகிட்டு நின்றுச்சு, இந்த இடத்துல சஸ்டன்ட் ஆகி நின்றுச்சு அப்படின்னா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இதுக்கு கீழே வந்து நம்ம ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம ஷார்ட் பண்ணி வந்துடலாம் அப்படின்றது வெரி வெரி ரிஸ்கி. உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ப்ரைஸு இங்கேருந்து கீழே வந்து இந்த 10 line சப்போர்ட் கிடைக்கும், அதாவது இந்த 23,500 கிட்டக்கிட்ட வரும் அப்படின்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது வந்தது, அதாவது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆச்சுன்னா இதுக்கு எதுவும் ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த சப்போர்ட் லைன். ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டு அதனுடைய ஹையர் டார்கெட்டையும் வந்து கம்ப்ளீட் முடிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு கொஞ்சம் கன்சாலிடேஷனாக விடுங்க. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷனாக விடுங்க. இது எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு திரும்ப அப்பர் சைடு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா இங்கேருந்து நீங்கள் திரும்ப ஒரு பையிங் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ப்ரைஸ் இதில் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா நீங்கள் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் டென் லைன் சப்போர்ட்லாம் ட்ரா பண்ணி வைக்கணும். அந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில், 10 minutes டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வெயிட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அது வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து
சப்போர்ட் க்ரியேட் ஆகாமல் எப்படியே மூவ் ஆச்சு அன்றைக்கி நாளைக்கு டே ஃபுல்லாக அங்கேயே க்ளோஸ் ஆகிடும். அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டியில் கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நான் என்ன மாதிரி பிளான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷீட் பண்ணிக்கலாம். திரும்பவும் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஷீட் பண்ணிக்கிட்ட அப்புறமா ப்ரைஸ் ஒரு வேளை உங்களுக்கு இந்த 51,650 அபவ் க்ளோசிங் கொடுத்துச்சு வச்சுக்கலேன், இந்த இடத்துல திரும்ப வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நீங்கள் திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு நியூ ஹை திரும்ப வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா. ஸோ ப்ரைஸு இது கீழே இங்கேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மேலே மூவ் ஆச்சுன்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் ப்ரைஸு இங்கேயே சடனாக ஒரு வேளை நின்றுச்சு இங்கேயும் மூவ் கொடுக்காம அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இப்போ ப்ரைஸு இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே வந்திருக்கு இல்லைங்களா, இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் வெளியே வந்திருக்கு, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயமும் அப்சர்வேஷன் பண்ணோம். இப்போது இது எந்த சப்போர்ட்டாக இருக்கு இல்லையா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸு இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இல்லைங்களா. சப்போஸ் இந்த ப்ரைஸு அகைன் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம இந்த டென் லைனு கட் ஆகிடும். கட் ஆகிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக லிட்டில் பிட் 51,000 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஆப்போசிட்டாக இந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சுனா மட்டும்தான் வந்து இந்த 51,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே சரி, ப்ரைஸ் ஒருவேளை இங்கே சஸ்டன் ஆகி நிற்குது வர்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் பாருங்கள். நீங்கள் 51,800 நீங்கள் ஃபஸ்ட் லெவலாகவும் நீங்கள் பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியை. ஓகே இது என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிப்ஸ் கால் பர்பஸ்க்காகவோ இல்லது ஒரு என்ன சொல்லுது ஒரு டெம்ட்காகவோ நான் இந்த வீடியோ போடல. என்னுடைய வியூஸ் என்ன என்னுடைய பார்வையில் போடுதோ அது ஜஸ்ட் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஓகே சரி, ஃபின் நிஃப்டியும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கும். எஸ் ஃபின் நிஃப்டி கூட சேம் அதே மாதிரி தான், ஏன்னா ப்ரைஸு ஒரு நல்ல ஒரு ஃபார்மில் மேலே போயிட்டுருக்கு. சொல்ல ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் கேட்க வருது, ப்ரைஸ் இந்த இடத்துல கன்சல்டேஷன் சான்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். 22,850 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 22,700 to 750 இந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே இது வந்து ஃபின் நிஃப்டியோட வியூ. அப்பர் சைடு பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா, இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆக சான்ஸ் இருக்குது. பிரேக் அவுட் நடந்தால் இந்த ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்தால் 23,100 நீங்கள் ஃபஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட லைக்ஸும் அண்ட் கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.